சிவகங்கை அருகே சாமியார் ஒருவர் ஜீவ சமாதியாக போவதாக செய்தியறிந்து ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூட்டம் குவிந்து வருகிறது. சிவகங்கை அருகே உள்ள பாசாங்கரை கிராமத்தைச் சேர்ந்த சாமியார் இருளப்பசாமி 80 வயதாகும் இவர் ஜீவ சமாதி ஆக போவதாக கூறி சமீபத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து சாமியார் கூறிய போது பல ஆண்டுகளுக்கு முன் உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைக்க முடியாது என்று மருத்துவர்கள் கூறியதாகவும், ஆனால் அன்று இரவே கனவில் சிவபெருமான் தன்னை பிழைக்க வைத்ததாகவும் கூறினார். மேலும் அன்று முதல் கால்நடையாகவே சிவாலயங்களுக்கு எல்லாம் சென்று வழிபட்டு வந்ததான் தற்போது சிவனடியை அடைய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாளை மறுநாள் அதிகாலை 5 மணி அளவில் தான் ஜீவசமாதி அடையப் போவதாகவும், அதன் பிறகு பாசாங்கரை கிராமம் செழிப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்து அழைப்புதல் அடித்துக் கொடுத்துள்ளார். இந்நிலையில் ஜீவசமாதி அடையப் போகும் சாமியாரை பார்க்க 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த டேட்டு அந்த வருஷத்துல நாளைக்கு இரவு வந்து 12:00 வெள்ளிக்கிழமை 5 மணிக்குள்ள சிவசமாதி சொல்லியிருக்காங்க. மக்கள் கூட்டம் வந்து அலைமோதிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு கம்ப்யூட்டர் காலம் இருக்கு இல்லையா, நம்ம ஆன்மீகத்தை வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. எங்களால் கண்ட்ரோல் பண்ணல, டெய்லி 5000-10000 பேர் வந்துட்டு இருக்காங்க, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாட்கள் நெருங்க நெருங்க கூட்டம் அதிகமா வந்துட்டு இருக்கு. நாளைக்கு இரவு வந்து சிவசமாதி சொல்லியிருக்காங்க.